வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அனுஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி வந்து இது வந்து சுவரொட்டி, அதாவது மண்ணீரல், ஆடுது ஈரல், இது மண்ணீரல். இதை தான் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் சுடு தண்ணி, ஒரு தண்ணி ஒரு பவுலில் போட்டு நான் பாயில் பண்ணின்னு இருக்கிறேன். இது நல்லா சூடானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். அப்போ தான் அந்த கவுச்சி வாடை போயிடும். இப்போ இந்த சுவரொட்டியெல்லாம் இதில் நான் போட்டுடுறேன். இது ரத்தம் இல்லாதவங்களுக்கெல்லாம், ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாப்பிட்டா ரொம்பவே ரத்தம் ஊறும் உடம்புல, அந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் இப்படி விட்டுடலாம். அப்போ தான் வந்து இந்த மேலே இருக்கிற அந்த ஒயிட் கலர் இதெல்லாம் வந்து க்ளீனாக ரிமூவ் ஆகும். கட் பண்ணால் கூட உள்ளே அந்த பிளட் எல்லாம் வெளியே வராது. இல்லை அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வெளியே வந்துடும், ப்ராப்பராக கட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் இது இப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது நான் அந்த சுடுதண்ணிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இது நம்ம கையிலே வந்து இந்த மாதிரி பீல் பண்ணால் வந்துடும், ஒரு லேயர் இருக்கும். அதெல்லாம் நம்ம சுத்தப்படுத்திக்கணும், இந்த மாதிரி எடுத்துடணும். ஸோ இதே மாதிரி எல்லா இதுலேயும் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துன்னு இருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் இது எல்லாத்தையும் நான் கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிக்கினேன். ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கிறேன். அதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுனாலும் உங்கள் இஷ்டம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணுன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கினா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்குந்தோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதையோ போட்டு நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதங்குந்தோம். நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். இதையும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் ஆனதும் நான் வந்து இந்த ரெட் சில்லி பவுடர், மிளகாய் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். நம்ம மிளகு தூள் கூட போடுறதுனால கொஞ்சம் கம்மியாக பார்த்து போட்டுக்கலாம். அப்புறமா மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறமா நம்ம இந்த பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா, மிளகு, சோம்பு, அதுக்கப்புறமா சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இது 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்ச அந்த மண்ணீரல் சுவரொட்டி அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதையும் ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது டோட்டலாக ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது அந்த ஆடுது கறி மாதிரி எல்லாம் ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்காது வேகிறதுக்கு. ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். ஸோ இது ஒரு 3 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்புறமா தண்ணி ஆட் பண்ணி மூடி வைக்கலாம். இப்போ இது வந்து நான் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா இப்படியே ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணேன். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்துட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.